ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். அவருடைய பெயர் அதிசயமானவர். சாகினால எண்ணற்ற அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். மோசே மூலமாய் கர்த்தர் நிறைய அற்புதங்களை செய்தார். மோசையின் மூலமாய் செய்த 35வது 36வது அற்புதத்தை உங்களோடு தியானிக்க போகிறோம். யாத்திராகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெபிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. கவனிக்க வேண்டும், தேவனுடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து ரெவிதீமில் பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது. உபாகம புஸ்தகம் 1:32 வசனத்தை வாசியுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தர், நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் பிரயாணம் செய்ய வேண்டிய வழியை காட்டவும் உங்களுக்கு முன்னே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் கடந்து சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்திலே வாழ்ந்தார்கள். யோசேப்பு இருந்த காலம் வரைக்கும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் இருந்தது. யோசேப்பு மரித்த பின்பு யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் எகிப்தில் ஆட்சி செய்ய தொடங்கினான். அந்த காலத்தில் இருந்து இஸ்ரவேல் மக்களை குறித்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்குள் உண்டானது. ஏனென்றால் ஜனங்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் பெருகி கொண்டே வருகிறார்கள். ஒருவேளை எகிப்தியர்களாகிய நம்மோடு ஏதாவது அக்கம் பக்கத்து நாட்டார் யுத்தத்துக்கு வந்தால் அவர்களோடு இவர்கள் இணைந்து நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ என்ற அச்சமும் அந்த சந்தேகமும் இஸ்ரவேல் மக்களை குறித்து பார்வோனுக்கு வந்தபடியினாலே அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்க ஆரம்பித்தான். கடினமான வேலைகளை வாங்குவான், கூலி என செய்ய மாட்டான், கொடுக்க மாட்டான். இப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். உள்ளத்திலே அவர்கள் வாதிக்கப்பட்டு இறைவனிடத்தில் எல்லோருமே கூக்குரலிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்ததின் பலனாக அவர்களை விடுவிக்கும்படி கர்த்தர் மோசேயை என்ன செய்தார்? அனுப்பினார். பார்வோன் இவர்களை விடமாட்டேன் என்றால் வேலை வாங்கினான், கூலி கொடுக்கவில்லை. சோ நிறைய வேலை வாங்க வேண்டியது இருந்தபடினாலே அவர்களை விட விருப்பமில்லை. சோ ஆகினால ரொம்ப கொடுமைப்படுத்தினார். எப்படியும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து மோசேயின் கரத்தினாலும் ஆண்டவருடைய பலத்தை செய்கையினாலும் ஜனங்களை எகிப்தில் என்ன செய்தார்? விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இட்ஸ் எ ஹிஸ்டரி, அறிந்த சம்பவம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு கானான் என்று தேவன்
அவர்களுக்கு குறித்திருந்த ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின இடத்துக்கு நேராக அவர்களை என்ன செய்தாரே வழி நடத்தி கொண்டு போனார். நீங்கள் யாத்திராகமம் 16:1 வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட 2015 ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே என்ன செய்தார் சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அவர்கள் இதற்கு முன்னால கிட்டத்தட்ட 11 இடங்களில் பாளையம் இறங்கி இறங்கி இப்பொழுது ரெவிதீமில் வந்து என்ன செய்தார்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே வாசித்தோம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்வையிட்டு அப்போ அவர்களை அங்கே கொண்டு செல்வதற்கு முன்பாக மக்கள் தங்குவதற்கு ஏற்ற இடமா என்ற சர்வே பண்ணக்கூடிய பொறுப்பு யாருடையதா இருந்தது? ஆண்டவர் சர்வே பண்ணி பெஸ்ட் பிளேஸ் என்று ஆண்டவர் தீர்மானித்து தான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு மக்களை என்ன செய்தார் கொண்டு போனார். அவர்களை கர்த்தர் வழி நடத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வசனத்திலே தேவனுடைய கட்டளையின்படியே அக்கார்டிங் டு த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட் தே என்கம்ப்ட் அல்லது பிச்சிட் த டென் இன் ரெவிதீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கட்டளையின்படியே ரெவிதீமில் என்ன செய்தார்கள் பாளையம் இறங்கினார். ராமசேசை விட்டு கிட்டத்தட்ட 3 அல்லது 4 இவர்கள் இந்த இடத்தில் வந்து சேர்ந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலில் இருந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட போது புருஷர்கள் 600,000. வேதத்திலே பார்க்கிறோம் லேவி கோத்திரத்தார் எண்ணப்படவில்லை, 20 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்கள் எண்ணப்படவில்லை, முதியோர்கள் எண்ணப்படவில்லை, பெண்கள் எண்ணப்படவில்லை. வாலிபத் அதாவது யுத்தத்துக்கு போகத்தக்க 20 வயதுக்கு மேற்பட்ட குறிப்பிட்ட நல்ல தடகாத்தமான மக்கள் தான் இந்த 600,000 பேர். அப்ப 600,000 அவருடைய மனைவிகள் 600,000 அவருடைய பேரண்ட்ஸ் 12,000 ஒவ்வொரு குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் போட்டு பாருங்கள். பொதுவாக இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் பருகி பெருகுங்கள் என்பது ஒரு எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம். ரெண்டு பிள்ளைகள் அல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலும் பல குழந்தைகள் என்ன சேர்ந்திருப்பார்கள் இருந்திருப்பார்கள். இன்னும் ஆபிரகாமுடைய வீட்டிலே 318 வேலையாட்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுடைய பெரிய தொழிலே என்ன ஆடு மாடுகளை மேய்ப்பது தான். ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இந்த ஆடுகளை குறித்து பார்க்கும் போது அவருடைய மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஒரு ஆபிரகாமுடைய வீட்டில் 318 கை தேர்ந்த திறமையான வேலையாட்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்களுடைய குடும்பத்தோடு இவர்களுடைய குழு இஸ்ரவேலுக்கு வேலை செய்ய சந்ததியா அதான் அந்நிய ஜாதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களும் அவர்களோடு கூட புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லும் போது இஸ்ரவேலர் கிட்டத்தட்ட 40,000 அவர்களோடு புறப்பட்டு வந்த அவர்களுடைய குடும்பத்தில் வேலை செய்தவர்கள் சொல்லி கிட்டத்தட்ட அந்த இடத்துல 59,000 கிட்டத்தட்ட 60,000 பேர் அந்த இடத்துல வந்திருக்க வேண்டும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 60,000 மக்கள். அவர்களுக்கு ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் தான் அவர்களுடைய சொத்துக்கள். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் என்று நமக்கு தெரியும். மிருக ஜீவன்கள் அப்ப இவைகளுக்கெல்லாம் ஆகாரம் தேவை, இவைகளுக்கெல்லாம் தண்ணீர் தேவை. இவைகளெல்லாம் யார் அந்த வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ப்ரொவைட் பண்ணினது? தேவன் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது ஒன்றுமில்லாமல் வந்தார்கள். சில பொருள்களோடு வந்தாலும் வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை போஷித்தார், ஆசீர்வதித்தார், தினசரி மன்னாவை கொடுத்தார், ஸ்தோத்திர காடைகளை கொடுத்தார். குறிப்பிட்ட இந்த இடத்தில் வந்த கேம்ப் அடித்த போது இங்கே கர்த்தர் கொண்டு வந்தார், தேவனுடைய வார்த்தையின்படித்தான் வந்தார்கள். ஆனால் ஜனங்களுக்கு குடிக்க There was no water to drink for the people.
ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாவிட்டால் மிருக ஜீவன்கள் எப்படி தாங்க முடியும்? தண்ணீர் இல்லாமல் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவருக்கு இங்க தண்ணீர் இல்லாமல் இருந்தது அவருக்கு தெரியாதாம். ஏற்கனவே இந்த இடத்துக்கு ஆண்டவர் தான் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார், ஒரு திட்டம் இதில் இருக்கிறது. பட் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் could not understand God's plan. ஆண்டவருடைய திட்டத்தை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாத காரணத்தினாலே இந்த இடத்திலே அவர்கள் ஜனங்கள் கத்தரிக்கிறோமா நினைச்சாங்க, முறுமுறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயம், இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். கலிலேயா கடலில் ஒரு முறையும் திசையிலிருந்து மறு திசைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அக்கரைக்கு போகும்படி அவர்களை என்ன செய்தார்? துரிதப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரத்திலே அதை நாம் பார்க்கிறோம். அக்கரைக்கு போவோம் வாருங்கள், Let us go over to the other side of the sea. இந்த வார்த்தையை இந்த சீஷர்களை அக்கரைக்கு போகும்படி துரிதப்படுத்தினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர்கள் இயேசுவின் வார்த்தையின்படி கடலை தாண்ட கத்தரிக்கு வந்து அக்ராஸ் த சி அக்கார்டிங் டு த கைடன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் they faced a great storm of wind. The waves beat the ship. ஒரு பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று, ஒரு பெருங்காற்று உண்டாயிற்று. ஏன் இந்த கொடி காற்று உண்டானது? இவர்கள் சுயமாய் போகவில்லை, தன் விருப்பத்தின்படி போகவில்லை. கர்த்தர் அவர்களை அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன போது அங்கே என்ன உண்டாயிற்று? பலத்த, பொதுவாக கலிலேயா கடலை குறித்து சொல்வார்கள், அமைதலான கடல், பெருங்காற்றுகள் அங்கே ஒருபோதும் தோன்றாது. சடன்லி ஒரு பெரிய சூறாவளி அங்கே வந்தபோது இதுவரைக்கும் பிரயாணம் செய்த இந்த கடலிலே கண்டிராத ஒரு பெரிய காற்றை கண்டு அவர்கள் ஆவேசப்பட்டு என்ன செய்தார்களாம்? என்ன செய்தார்கள்? கலங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம் உள்ளத்திலே நாம் ஏதோ பாவம் செய்து விட்டோமோ அல்லது ஏதாவது தவறுகள் வந்து விட்டதோ என்று நினைக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் போன போது தண்ணீர் இல்லாத போது என்ன நினைத்தார்கள் தெரியாது. ஆனால் முறுமுறுத்தார்கள், அதன் நோக்கத்தை சொல்ல வருகிறேன். இங்கே யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது கடலில் என்ன ஒன்று காற்று உண்டாயிற்று. இங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துத்தான் போன போது அங்கேயும் சீஷர்கள் ஒரு பெரிய அதிர்ச்சியை என்ன செய்தாங்க, சந்தித்தார்கள். எதற்காக? பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் விரும்பத்தகாத சூழ்நிலைகள், நம்ம நன்றாக இருந்தாலும் ஒரு தவறும் செய்யாவிட்டால் எதிர்பாராத எதிர்ப்புகள், எதிர்பாராத நம்ம விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறது என்றால் நம்முடைய விசுவாசத்தை சற்று ஆண்டவர் சோதிக்க அனுமதிக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கே சீஷர்களை பார்த்து இந்த சீஷர்கள் இந்த கொடும் அந்த கொந்தளிப்பான சூழ்நிலையிலும் அமைதலாக இருப்பதற்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் உண்டு. ஏனென்றால் அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே அந்த கடலின் அக்கறைக்கு போவது அது ஒரு என்னது, ஒரு கன்ஃபார்ம்டு மெசேஜ். போவோம் என்றால் இயேசு உங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், அக்கறைக்கு உங்களை கொண்டு போவேன் என்ற அசூரன்ஸ் வாஸ் கிவன் டு தம் பை ஜீசஸ். ஸோ இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் அவர்களுக்கு கிறிஸ்துவின் வார்த்தையாகிய வாக்கு தத்துவம் இருக்கிறது. செகண்ட், இந்த இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுக்கு நடுவில் ஜீசஸ் த லார்ட் ஹிம்செல்ஃப் வித் வாஸ் தம் தே ஹட் ஆல்ரெடி சீன் ஹிஸ் பவர் டெமான்ஸ்ட்ரேட்டட் இன் ஹிஸ் மினிஸ்ட்ரி. ஏற்கனவே இந்த இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்ததை
இவருடைய கண்கள் என்ன செய்திருக்கிறது? பார்த்திருக்கிறார். இந்த ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார், அற்புதம் செய்த இயேசு தங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உண்மையாய் உணர்ந்து பார்த்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாய் அந்த கொந்தளிப்பான சூழ்நிலையில் தைரியமாய் நிச்சயிக்க முடியும், இருந்திருக்க முடியும். சோ இவர்கள் பயந்தார்கள், ஆவேசப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே, Where is your faith? உங்க விசுவாசம் எங்க போயிற்று என்பதைத்தான் கேட்கிறார். அந்த இடத்துல ஆபத்து, the great danger was not the wind or the wave, but was their unbelief. ஆபத்து என்பது கடலின் அலையல்ல, கடலின் காற்றல்ல, அவருடைய அவிசுவாசம் தான் அவர்களுக்கு ஆபத்து. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், Jesus called the men of little faith and he rebuked their unbelief. அவருடைய அவிசுவாசத்தை என்ன செய்தாரா? கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், நெருக்கங்கள் வந்தாலும் நாம் ஆண்டவரை என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். கர்த்தரை அறியாமல் ஒன்று என்ன செய்யாது? வராது. கர்த்தர் கிறிஸ்து, we must understand one thing that our God is in constant control of every situation of our life. வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் அவர் எல்லா சூழ்நிலையும் அடக்கவும் மேற்கொள்ளவும் அவர் வல்லவர் என்று என்ன செய்யணும்? என்ன சொல்லுங்க? விசுவாசிக்கணும். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ சகாயராயிருக்கிறபடியால் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் என்னென்ன தேவைகள் இருந்தாலும் யூ ஆர் ரவிதி. ஆண்டவரே, நீ சகாயர், நீ சப்போர்ட்டர். உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், ஒத்தாசை அனுப்பும். சியோனில் இருந்து ஒத்தாசை அனுப்பி ஆதரிக்கிற பரலோகத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் அல்ல பிதாவே.